கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களை மேலும் பாதிப்படைய செய்யும் வகையில் கருப்பு பூஞ்சை என்னும் நோய் கடந்த சில தினங்களாகவே அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக சுகாதாரத்துறையினர் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது வரை 518 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை பலனின்றி கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்.